திருச்சியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்று தமிழக முதலமைச்சரை சந்தித்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது எங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சியாக இருக்கின்றது. எங்களுடைய இயக்கத்தில் திமுகவை சந்தித்தாலே அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று திமுக முதலமைச்சரை சந்திக்கின்றார். அதற்கு அதை ஏன் சந்தித்தீர்கள் என்று கேட்டால், நான் என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு நலத்திட்டங்களை பெறுவதற்கு, தொகுதிக்கு வேலை என்னென்ன வேலை தேவை என்பதை பெறுவதற்காக தான் நான் முதலமைச்சரை சந்தித்தேன் என்று சொல்கிறார். அது ஏற்புடைய பதில் அல்ல. ஏனென்று சொன்னால், எங்களுடைய முதல்வர், முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு முறை கூட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவீந்திரநாத் குமார் அவர்கள் சென்று சந்திக்கவே இல்லை. தொகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் கேட்டு பெறவும் இல்லை. எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய மகன் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவீந்திரநாத் குமார் அவர்களும் திமுகவோடு உறவு வைத்து கொண்டு இருக்கிறார்களோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் என்று அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கின்றார்கள். கடந்த அது யாராலுமே முடியாது. இந்த இயக்கமானது வலுவான இயக்கம். நம்முடைய எங்களுடைய புரட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் உடைக்கவோ அழிக்கவோ முடியாது. வலுவான இயக்கமாக, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து நிற்கின்றது. தற்பொழுது 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், இந்த இயக்கத்தை தொண்டர்கள் தான் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இரட்டை தலைமை இருந்ததால் தான் நாங்கள் தோல்வியை தழுவினோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றாலும், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒற்றை தலைமை வேண்டும். ஒற்றை தலைமையானது வலிமையான திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைமையாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி யார் என்று இருக்கிறார்கள் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடியார் மாண்புமிகு முன்னாள் முதல்வர், சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர், தலைமை நிலைய செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும். கழகத்தின் பொதுச் செயலாளராக அண்ணன் வர வேண்டும் என்று 1.5 கோடி தொண்டர்களும் விரும்புகின்றனர். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருமே கையொப்பமிட்டு எங்களுக்கெல்லாம் கழக தொண்டர்களுக்கு, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு, செயற்குழு உறுப்பினர்களுக்கு தபால் கடிதம் அனுப்பினார்கள். அதன் பேரில் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் கடந்த 23/6/2022 அன்று நாங்கள் அனைவரும் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் சென்னையில் செல்லாம் கூடினோம். ஆனால் அன்றைய முதல் தினமே அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார்கள். இந்த பொதுக்குழுவானது நடக்கக்கூடாது, இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று காவல் ஆணையாளரிடம் ஒரு மனுவை, புகாரினை வழங்கினார்கள். பின்னர் நீதிமன்றத்தை நாடினார். நீதிமன்றம் பொதுக்குழுவை நடத்தலாம், உங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றலாம் என்று ஒரு தீர்ப்பினை வழங்கியது நீதிமன்றம். அதன் பிறகு மேல்முறையீடு செய்கின்றார், டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாரு. அங்கே வந்து 23 தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும், மேற்கொண்டு எந்த தீர்மானமும் நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பு வருகின்றது. அதன் பேரில் பொதுக்குழு கூட்டப்பட்டது. பொதுக்குழுவில் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே எங்களுக்கு ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை எழுப்பினார்கள். ஏற்கனவே 14/6/2022 அன்று நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருமே எங்களுக்கு ஒற்றை தலைமை தான் வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். அனைவருமே ஒற்றை தலைமையை தான் விரும்புகின்றனர். ஏன் என்று சொன்னால், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை வருகின்ற 2026 நாங்கள் கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் வளர செய்ய வேண்டும். அதற்கு எங்களுக்கு வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும். அதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இந்த ஒற்றை தலைமை எங்களுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
இல்லை அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் நல்லாட்சிக்கு யார் கொடுக்கின்றார்களோ அவங்களுக்கு தான் இருக்குது. இல்லை அணின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை அப்படிலாம் அப்படிலாம் அவர் இல்லை, பிரதமர் அப்படிலாம் இல்லை. இந்த அணிக்கு சப்போர்ட்டு அந்த அணிக்கு சப்போர்ட்டு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அது தலைமை தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே சின்னத்தை முடக்கியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், வருகின்ற காலகட்டத்தில் அந்த மாதிரி நிலை ஏற்படாது என்று நினைக்கின்றேன். இல்லை தவறான கருத்து, தவறான கருத்து. அது எங்களை பாதிக்காது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்காது.